நன்றி 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 நன்றி. என்ன இந்த பாட்டை பாடினதுனால நான் ஒண்ணும் கவலைப்பட போறது இல்ல. ஏன்னா என்ன காரணம் தெரியுமா? ஏனே உனக்கு நல்ல பாட்டு தானே பாடினேன். நல்ல பாட்டு எல்லாத்துக்கும் படிக்கிற மாதிரிலாம் படிக்க மாட்டேன். நன்றி நன்றி. ஆமா அது எடுத்தபடியாக ஏண்டா மனிதனாகப்பட்டவன் பிறப்பு என்பது மனிதனுக்கு பொய், இறப்பு தான் மெய். எல்லா மனுஷனும் இறக்கத்தான் போறோம். அந்த இறக்கு வரையிலாவது எருமைப்பட்டி மட்டுமல்ல எல்லா கிராமத்திலையும் நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டு போங்க. போகும்போது எதுவும் வராது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். மூணு நாளைக்கு பொண்டாட்டி அல்லவா நாலாவது நாள் பிராய்லர் கோழி எடுத்து தின்றுக்கிட்டே இருப்பா. என்ன போகும் ஒரு மனிதனாக பட்டவை சுடுகாட்டு போகல போகும். அவன் செய்த பாவமும் புண்ணியம் தான் கூட போகும். நல்லது எருமைப்பட்டியில பண்ணிருந்தா என்ன பேசுவாங்க தெரியுமா? நல்ல மனுஷையா 2000 ரூபாய் கேட்டா 4000 ரூபாய் பள்ளிக்கூடம் கட்டினாரு, ஒரு கக்கூசை கட்டினாரு, ஊர்ல இத்தனை மரத்தை நட்டு வச்சாரு அப்படின்னு சொன்னா அந்த உசுறு சொர்க்கத்துக்கு போகும். இதே கெட்டது செஞ்சிருக்கட்டும், தூக்கிட்டு போகும்போதே ஆம்பளை பொம்பளை பேசிடுவாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடியே சாரி வைப்பாரு பாருங்க. அப்ப என்ன போகும்? அவன் செய்த பாவமும் புண்ணியமும் தான் கூட போகும். இன்னைக்கு எருமைப்பட்டிக்கு வந்த விருந்தாடி கறி சாப்பிடவும் சரக்கடிக்கவும் நாடகம் பார்க்க வர மாட்டாங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாடி முதல்ல என்ன கேட்பாங்க தெரியுமா? எத்தனை கோடி சொத்து இருக்கு, எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. முதல் கேள்வி, உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு? அடுத்த கேள்வி, என்ன படிக்கிறேன்? தயவு செய்து சொல்றேன், எக்காரணத்தை கொண்டு உங்க காலில் கும்பிட்டு சொல்றேன், நீங்க எத்தனை கோடி சொத்து வச்சிருந்தாலும் சரி, நீங்க அன்னாட உழைச்சி சாப்பிட்டாலும் சரி, நம்ம படிக்காட்டாலும் நம்மளது குழந்தைகளை இளைய சமுதாயங்களை நல்ல முறையா படிக்க வேண்டும். உலகத்தில் அழியாத செல்வம் கல்வி செல்வம் தான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தையும் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்று அன்னை வளர்ப்பதுன்ட்டேன். இங்க இருந்து சிங்கப்பூர்ல போய் சம்பாதிக்கிறாங்க. காரணம் எதுக்கு? அந்த சம்பாதிச்ச பணத்தை நம்ம பிள்ளைகள நல்ல முறையா படிப்பு வைக்கணும். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய மனிதர் இன்னைக்கு இந்தியா உலகத்திலே ஒரே ஒரு மனிதர் யார் என்றால் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். உலகத்துல மறக்க முடியாத ஒரு மாமனிதர். உயிரோட இருக்கையிலும் சொன்னேன், இறந்த முன்னாடி சொல்லியிருக்கேன். இதை எதுக்கு சொல்ல வருந்துமா? எருமைப்பட்டியில 100 அப்துல் கலாம் உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும், 100 பேர் ராணுவத்துக்கு போகணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகணும், 100 பேர் யூனியன் ஆபீஸ் போகணும் என்று சொல்லிக்கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களால முடிஞ்ச அளவு பிறருக்கு உதவி செய்யாட்டாலும் பிறரை கெடுதாமல் வாழ்ந்தாலே நம்மளுக்கு இளையவன் நம்மளுக்கு துணை கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு நாடகத்துடைய தலைசிறந்த நடிகர்களையும் தலைசிறந்த இசைக்கலைஞர்கள் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் பேர் என்பதற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் எஸ் மணியன் அன்பு அண்ணன் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். எந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த நாடகமா இருந்தாலும் அன்பு அண்ணன் எஸ் மணியன் நாடுங்கள் காலையில வருவாரு, மைக்கில் மட்டும் பேசுவார், பச்சை பிள்ளை மாதிரி. அவர் மாதிரி ஒரு சின்ன குழந்தை யாருமே உலகத்தில் கிடையாது. எந்த நாடகமா இருந்தாலும் அன்பு அண்ணன் எஸ் மணியன் நாடுங்கள் சிறந்த நடிகளுக்கு கொண்டு அருமையான நாடகங்களை வகுத்து தருவார் சொல்லிக்கொண்டு கொட்டக அமைப்பு நமது என் சக்கரவர்த்தி கீழே உலகை சேர்ந்த என் சக்கரவர்த்தி அவர்கள் கொட்டகம் அமைத்திருக்கிறார்கள். அன்பு உள்ளத்திற்கு நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு காசு கொடுத்துட்டீங்க. மேலூர்லயே அருமையான சாப்பாடு, அன்னை என்ன வேண்டாலும் சாப்பிடுங்க அப்படின்ட்டார். உணவளித்த நமது இருமைப்பட்டி கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடிய வரைக்கும் உங்கள் நாடகத்தை பொறுமட்டு கட்டுகளுக்குமாறு கேட்டுக்கொண்டு எங்கள் நடைபெறுகிறே. நடிப்பவர்கள் நடிப்பவர்கள் நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்லாலே Thank you.
Like a
ஆதி வந்ததுனாலதே உனக்கு அப்புறம் பாதியில நிக்குது. எது எதுல பாதியில நிக்கிறேன்? தாளத்துல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், காலை பருத்து நடக்கிறதும் கோலை பருத்து குரங்கு போப்பாமா. அடியில புகத்தல் இருச்சலாம் வண்டி. என்னனே இடிச்ச இடில ராணா கார் முறுக்கு கம்பி முடிச்சு போச்சு. 12 மணியானா இதே புலப்பா இருக்கையா? இந்த மாசமே விளம்பி வருஷமே எனக்கு சரியில்லை. ஏன் உழம்பி உழம்பி போதும்? வீட்டை விட்டு பேக்க தூக்கிட்டு வர்றேன். சரி, கருத்த நாய்க்கு வெள்ள புல்லு முளைச்சிருந்துச்சு. அதிசயத்தை என்னடா, கருத்த நாய்க்கு வெள்ள புல்லு முளைச்சிருக்கு. காட்டுக்கு போறேன், காணக்காய கோணக்காயா இருக்கு. ஆறா என்னடா, காணக்காய கோணக்காயா இருக்கு. வீட்டுக்கு போறேன், மம்பட்டி இரும்பா கிடக்கு. பாரையா என்னடா, மம்பட்டி இரும்பா கிடக்கு. மணல்ல ஒண்ணுக்கு இருக்கேன், நொர நொறையா தள்ளு. சாம்பல்ல ஒண்ணு கடிச்சா புகையா கிளம்பு. என்ன அதிசயம் பாரியா? கோலையில ஒண்ணுக்கு இருந்தா சடச்சடந்து சத்தம் கேக்கு. கேக்கும்ல? சாப்பாட்டு அள்ளுனா வாய் புழக்குது. புழக்குது? யாரு வாய் புழக்குது? தூங்குனா கண்ண மூடியது. அதிசயம் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கீழே வளவுல ஒரு சோசியத்தை குடிவாக்கலாம் வந்தேன். சரி, வரும்போதே நரி குறுக்க ஓடிருச்சு. குறுக்க போயிருச்சா? சோசியத்தை போய் கேட்டேன், நரி வளம் போனா நல்லதா இடம் போனா நல்லதான்னு. சரி, அதுக்கு அந்தாலும் சொல்றேன், முதல்ல உன்னைய கடிக்காம போனதுதான் நல்லது. போனது நாயா நரியான்னு தெரியல. அதே தெரியல, தொடக்கம் போதியா போச்சோ? இடிக்கும் போது மிதுக்கு மிதுக்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை மிதுக்கம்பளமா இருக்குமோ? தெரிச்சிருக்கோம். மிதுக்கம்பளம் பெரிய குந்தியா இருக்கு. ஆயிரம் வந்தாலும் சரி, 500 போனாலும் சரி, சுத்தி பாடுறா சூனா பாரு. வேப்பங்கட்டு தலையாம கிடக்கு. தண்ணி ஊத்து.
அப்படித்தான் தெரியுது பாக்கையில. நிறமலாம் பாரு, ஒரு தடவை டூர் கூட்டிட்டு போவோமா? பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கு. கொஞ்சம் என்ன வார்த்தெல்லாம் புடிச்சிருக்கிறீ. மலையாளம் தெரியுமா? என்ன நேந்திரம்பளமா? இந்த ஜெயிச்சுக்கு நேந்திரம் தான் தெரியா வரும். தமிழ்லயே பேசுவோம். மேடம் லைலா கூப்பிடுறோம்ல. என்ன ஒன்னே தாண்டி என் பொண்டாட்டி என்ன மந்திச்சு விட்டு கோழி மாதிரி நிக்கிறா? உண்மையில ஊமை பிள்ளையா இருக்குமா? என்ன செவல் தோட்டம் இளனியா இருக்கும் பாருங்க. அதனால உங்க பிள்ளையா இருக்கு. அதே ஒன்ன தாண்டி அதிகமா இழுக்காத. இப்பதான் அமர்ந்திருக்கு, கொஞ்ச நேரத்துல பாரு, அப்புறம் கிளம்பிடும். எருமை பட்டிக்கு எருமை உளமுக்கு கூட்டி போட்டேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், குடுத்துக்கிட்டே இருப்பேன். குடுத்துக்கிட்டே நீ குடுத்தா
வெண்ணை மரப்பாறை வெண்ணை மதுரை வெண்ணை மானாமதுரை வெண்ணை
வாங்க சார் வாங்க, என்ன விளம்பரத்துக்கு வண்டி வந்திருக்கும், ஒரு டப்பா வாங்கினா ரெண்டு டப்பா இலவசம், போடா வராது புது ரஞ்சா கிடைக்காது, வாங்க சார் வாங்க, வீடியோ கார்டு ரெண்டு டப்பா நோட்டி கொடுமா, அண்ணே மணி அண்ணே வாங்கடே பத்து டப்பா வேணும்டா வாங்கிக்கிற செத்தி வரா பண்ண வெள்ள வெள்ள வாங்கிக்கிறா நாலு குளுக்கோ சேர்த்துல இந்த வெண்ணெய் நல்லதுரா பொறுமை நல்லா யோசிச்சு பேசு, நீங்க யோசனை இல்லாம பேச கூடாது, நீ பொறுமை தானே பெருங்குடியில இருந்து சங்கத்துக்கு போட்டு ஒரு காய்ச்சல் ஒரு சலதோஷம் ஒரு உடம்புக்கு முடியல கேட்ட போவேன் டாக்டர் போவேன் முதல் நாள் கண்டு மறுநாள் டாக்டர் அரிசியா நிப்பாங்க இவருக்கு டாக்டர் நிக்க வச்சு போடுவாரா கரெக்ட் போடுவாரா அது வந்து ரொம்ப முடியலன்னா படுக்க வச்சு போடுவாரு இல்ல காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி தலைவலியா இருக்குது அப்படின்னு உட்கார வச்சு குத்துவாரு அவர் சைஸ் எப்படி இருக்கோ அதை வச்சு டாக்டர் எதை தொட்டு போடுவாரு என் கையை தொட்டு ஊசி குத்துறாரு தொடர யாரு தொடணும் என் புருஷன் அப்ப டாக்டர் ஊசி தொட்டு போட்டாரு டாக்டர் உன் புருஷனா இல்ல 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 வளையல் போடணும்னு ஆசை வந்துச்சு டாக்டர் போவேன் நான் வளையல் காத்து நேரம் போனி அண்ணே மூணு பேர் மூணு பேர் சிக்க போடுங்க என்னது மூணு நாள் கண்டக்டர் மறுநாள் டாக்டர் மூணாவது நாள் வளையல் காரு அவரு நிக்கையா வளையல் காரு நிக்க வச்சு போடுவாரா உட்கார வச்சு போடுவாரா அது வந்து அவர் சவுரிய அவர் சவுரி போற வளையல உள்ள தள்ளிடுவாரு இல்லம்மா கை புள்ளமா அப்படி சொல்லி போகாத வளையல என்ன தடவி சொல்லுக்குண்டு போகாத வளையல எடுத்துருவாரு எடுத்துருவாரு போனது மட்டும் தான் நேஷா உடைச்சு உள்ள தள்ளுவாரு உடைச்சா குடும்பத்துக்கு ஆகாது வளையல் காரு எதை தொட்டு போடுவாரு நீ மனசு வச்ச எதை வேணாலும் செய்யலாம் என்ன புரோக்கரான என்ன பங்காளி தானே விடு கொண்டு போய் பழனி போனை தோய் பழனி வேண்டாம் மதுரையே போதும் ஒரு இளநீ என்ன விலை 50 ரூபாய் கிட்டத்தட்ட போதும்
இருக்கும். நீங்க வச்சா குடிச்சுக்கலாம். சரிங்கம்மா. அந்த நாட்டியலனை பாத்தீங்க வச்சுக்கங்களே, அதுல அரைப்படி முக்காப்படி இப்படி தண்ணியா இருக்கும். அதுல சோத்து பதமா வேணும்னு வச்சுக்கோங்க, காப்படி தண்ணி தான் இருக்கும், உள்ள சோறு பதமா. எந்த பிடி இருக்காது, கை பிடிக்கு சரியா இருக்கும். எல்லாத்துலயுமே ருசியா அதிகம். அவ்வளவு அரிசி வேலை